சரஸ்வதி வேற இங்கிருந்து போவே மாட்டீங்களா? இவங்க வேற விழுந்து விழுந்து நின்று சொல்லிட்டு இருக்காங்க. விட்ட கையோட கூப்பிட்டு வீட்டுக்கே போயிருவாங்க போல இருக்கு. ஜெயந்தி, இவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நமக்கு நல்லதுல, ஏதாவது செய்யணும். இந்த மாபி, இனிமேலாவது கொஞ்சம் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போகாத, வசு கூடவே இரு. இப்ப பாரு, வேண்டாதவங்களாம் வந்து நிக்கிறாங்க. ஆமா ஆமா, வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் உள்ள வந்து நிக்கிறாங்க. எங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தாங்க. அது எப்படிமா, கரெக்டா அந்த டைத்துக்கு அந்த பொண்ணு வந்து நின்னுச்சு. எதிர்த்த வீட்ல இருந்து நம்ம வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சமயம் பார்த்து வந்த மாதிரில இருக்கு. அது யாரும் கூப்பிடலையா? இந்த பொண்ணுக்கா தோணுச்சா கரெக்டா அந்த டைத்துக்கு வந்து நின்றுச்சான்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதோ வைஃபை கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல யாருக்கு பிரச்சனைனாலும் இந்த பொண்ணுக்கு அப்படியே ரெட் சிக்னல் அடிக்கும் போல இருக்கு. உள்ள வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பாத்துட்டே இருந்தாங்க. தோ இப்ப உனக்கு கிடைச்சிருச்சுல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துடலாம்ல. அது எப்படிமா, இவங்க நினைச்சா நடந்துருமா? இந்த அம்மா புருஷன் தானே மாப்பிள்ளை கொல்ல பாத்திருக்கான், அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்க எல்லாம் மறந்துருவாங்களா என்ன? எல்லாம் ஒரு திட்டத்தோடு தான் பண்றாங்க. இதுல தமிழ் வேற போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு.